गुड आफ्टरनून स्टूडेंट्स इंडियो नम्बर पाकपो पाती लवंत स्टाडर्ड बयो बाटनी चाप्टर वन आर्की पैक्टीरिया पता पाकपो आर्की पैक्टीरिया पी ना पे केटर इला मल वर्दें मल वो अंत मल तुगे वो मणिल वह वि मणिल मल तुगे विलोद नमक वो मणवास वो अंत मणवास की कारण पैक्टीरिया पेर वो आर्की पैक्टीरिया मणिल अंत आर्की पैक्टीरिया அந்த ஆர்க்கி பாக்டீரியாவால மலை துளிகள் விழும்போது மண் வாசனை வருது அப்ப அந்த மண் வாசனைக்கு காரணமான பாக்டீரியா பேர் என்னன்னா இந்த ஆர்க்கி பாக்டீரியா தான் இன்னைக்கு நம்ம இந்த ஆர்க்கி பாக்டீரியா பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆர்க்கி பாக்டீரியா ஆர் பிரமியூட்டிவ் ப்ரோகாரியோடிக்ஸ் அண்ட் ஆர் அடாப்டட் த்ரூ இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மென்ட் லைக் ஹாட் ஸ்பிரிங்ஸ் ஹை சாலினிட்டி லோ pH அதாவது இந்த ஆர்க்கி பாக்டீரியாங்கிறது என்ன அப்படினு சொல்றாங்கன்னா முதல்ல தோன்றிய ஒரு பழமையான தொல் உட்கரு உயிரி ப்ரோகாரியோடிக் முதல்ல இந்த உலகல தோன்றிய உயிரியே வந்து இந்த ஆர்க்கி பாக்டீரியா இது வந்து ஒரு ப்ரோகாரியோட் அப்படினு சொல்றோம் மிக கடுமையான சூழ்நிலையாகிய வெப்ப ஊற்றுக்கள் அதிக உப்பு தன்மை குறைந்த pH போன்ற சூழ்நிலையில இந்த ஆர்க்கி பாக்டீரியா வந்து வாழும் அப்படினு வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா அதான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தே ஆர் மோஸ்ட்லி கீமோட்டோட்ரோப்ஸ் கீமோட்டோட்ரோப்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படினா இது வந்து பெரும்பாலும் வந்து வேதிசார் பூட்டம் வந்து கொண்டது சரிங்களா வேதிசார் பூட்டம் கொண்டது அதான் வந்து கீமோஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் வேதி சார்பு ஊட்ட முறை கொண்டவை அப்படின்னு வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுலேயே நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப் திஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் கிளைசரால் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட செல்ஸுவில் கிளிசலார் ஐசோப்ரோபைல் ஈத்தர் காணப்படுது இந்த ஆர்க்கி பாக்டீரியா செல்லில் என்னென்ன இருக்குன்னா கிளிசரால் ஐசோப்ரோபைல் ஈத்தர் இருக்கிறதுனால தான் மலைத்தூளி வந்து மண்ணில் அந்த பாக்டீரியா மேலே படும்போது நமக்கு வந்து மண் வாசனை ஏற்படுறதுக்கு காரணம் எது எதுனா ஐசோப்ரோபைல் ஈத்தர் கிளிசரால் இதோடைய தனி சிறப்பு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் டியூ டு த யூனிக் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் செல் மெம்பரைன் ஸோ ரெசிஸ்டன்ட் அகேன்ஸ்ட் த செல் வால் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் லைட்டிக் ஏஜென்ட்ஸ் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட செல்சுவரை தாக்கும் எதிர்பொருட்களை வந்து இது வந்து என்ன பண்ணுன்னா எதிர்த்து வந்து போராடும் கரை செய்யும் இந்த சிறப்பு மிக்க வேதி அமைப்பு செல் உறையில் காணப்படுவதால் செல்சுவரை தாங்கும் உயிர் எதிர்பொருட்கள் மற்றும் அவைகளை கரைக்கு செய்யும் பொருட்கள்லேருந்து இவை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறோம் செல்களுக்கு எதிர்ப்பு தன்மை வந்து தருகுது என்னென்ன பாக்டீரியனா மெத்தனோ பாக்டீரியம் ஹேலோ பாக்டீரியம் தெர்மோபிளாஸ்மா இந்த பாக்டீரியாலாம் வந்து ஆர்க்கி பாக்டீரியாவை தாக்காத விதத்தில் இதோட அதோட செல் வாலில் இந்த ஒரு காம்போசிஷனை வச்சுருக்கு என்னென்னா கிளிசரால் ஐசோப்ரோபைல் ஈத்தர் அண்ட் நெக்ஸ்ட்டு கிளிசராக்சைடு ஸோ இதெல்லாம் தான் சரிங்களா அதான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சைனோ பாக்டீரியா ஸோ நம்ம எடுத்தவொடனே சைனோ பாக்டீரியான்னு படிக்கிறோம் இது வந்து ஒரு பாக்டீரியா கிடையாது சைனோ பாக்டீரியாங்கிறது ஒரு ஆல்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம் நீங்கள் தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப நாள் தொட்டி வாஷ் பண்ணாத இருக்கும்போது க்ரீன் கலரில் இருக்கும் அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பாசாம் பிடிக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து சைனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஹவு ஓல்ட் ஆர் யூ சைனோ பாக்டீரியா இதோடைய வயது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சைனோ பாக்டீரியா வந்து தோன்றி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமோட்டலைட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் உண்மையாக வெளிக்குணர்வை உண்மையான ஒரு உயிரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரோமோலைட்டிட்ஸ் டெபாசிட் ஃபார்ம்டு த காலனிஸ் ஆஃப் சைனோ பாக்டீரியா பைண்டு வித் த கால்சியம் கார்பனேட் இந்த சைனோ பாக்டீரியா அதாவது நீலப்பசும் பாசியில் கால்சியம் கார்பனேட் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்ட்ரோமோலைட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டோரோ மெட்டலோலைட்டுகள் சரிங்களா அதாவது ஸ்டோரோ மெட்டலோலைட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் காரணம் வந்து இதில் கால்சியம் கார்பனேட் வந்து பைண்ட் ஆகிருக்கு அதனால தான் வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கே நீல பசும் பாசிகளை ஸ்டோரோ மெட்டலோலைட்டுகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் புவியியல் கால அளவிலிருந்து இவைகள் வந்து பல பில்லியன் ஆண்டுகளுக்கே வந்து தோன்றியது அதான் இங்கே கொடுத்துருக்காங்க தி ஹாவ் த ஜியாலஜிக்கல் ஏஜ் ஆஃப் 2.7 பில்லியன் இயர்ஸ் அதாவது 2.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னையே தோன்றதான் வந்து இந்த சைனோ பாக்டீரியா என்று அழைக்கக்கூடிய நீலப்பசும் பாசிகள் த ரப்பண்டன்ஸ் இன் த பாசில் ரெக்கார்ட் இண்டிகேட்ஸ் தட்ஸ் அ சைனோ பாக்டீரியா ஹெல்ப்ஸ் த ரைசிங் த லெவல்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஆக்சிஜன் இன் அட்மாஸ்பியர் இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா தொல்லுயிர் எச்சத்தில் சைனோ பாக்டீரியா மிகவும் பதிவிலிருந்து வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவை வந்து ஒரு இண்டிகேட் பண்ணுது ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாக்டீரியா வந்துருக்கு சைனோ பாக்டீரியாவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது மெரெயினில் என்னென்ன பாக்டீரியா வந்து வாழணும் மெரெயின்னா கடல்னு சொல்லுவோம் கடல் வாழ்கிற சைனோ பாக்டீரியா என்னென்னா ட்ரைகோடெஸ்மியம்
ஒன் மார்க்கில் கேட்பாங்க, கடலில் வாழக்கூடிய அந்த நீலப்பசும் பரிசு என்ன, ட்ரைகோடெஸ்மியம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடெஸ்மியத்தில் எரித்ரியம், இந்த சைனோபாக்டீரியாலாம் கடலுடைய சிவப்பு நிறம், சில நேரங்களில் கடல் வந்து சிவப்பு நிறமாக காணப்படும். அந்த கடலுடைய சிவப்பு நிறத்துக்கு காரணமான பாக்டீரியங்கள்லாம் எதை எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரித்ரியம், ட்ரைகோடெஸ்மியம் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரைகோமியம் எரித்ரியம் சைனோபாக்டீரியா இம்பார்ட்ஸ் த கலர் ஆஃப் ரெட் சி, கடல் சிவப்பு நிறமாக மாறத்துக்கான அந்த நீலப்பசும் பாசிகளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா த ஸ்பீசிஸ் ஆஃப் நாஸ்டா கனாபினா லீட் த எண்டோஃபைட்டிக் லைஃப் இன் த கோரலாய்டு ரூட் சைக்கோஸ் லீவ்ஸ் அக்வாட்டிக் ஃபான் அசோலா எஸ்டபிளைசிங் த சிம்பாடிக் அசோசியேஷன் அண்ட் ஃபிக்ஸ் அட்மாஸ்பியர் நைட்ரஜன் மெம்பரைன் லைக் கிளையாப்சிலா நாஸ்டிக் நாஸ்டாக் ஸ்டைகோனிமா ஃபவுண்ட் இன் த பைகோபயான்ஸ் லைக் அண்ட் தேலஸ் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த நாஸ்டாக் அனாபினா சிட்டினங்கள் வந்து சைக்கஸோட பவள வேரில் இருக்கும், அதேமாதிரி நீர்வாழ் பெரணி அசோலா வந்து ஓங்குயிரி வாழ்க்கையில் ஈடுபட்டு நைட்ரஜனை வந்து நிலைப்படுத்தும், அந்த நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணுற பாக்டீரியா, அது மட்டும் இல்லாமல் இந்த நீலப்பசும் பாசிகள்லாம் கிளையாப்சா நாஸ்டாக் ஸ்டைகோனிமா போன்ற லைக்கன் உடலத்தில் பாசி உறுப்பினராக வாழும் ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய சிறப்பியல்புகள்லாம் என்ன, இதோடய கேரக்டர்ஸ் என்ன, சைலண்ட் ஃபிக்சர்ஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த மெம்பரைன் ஆஃப் திஸ் குரூப் ப்ரோகேரட்டிக் லாக்மோட்டைல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த தொகுப்பை சார்ந்தது தொல் உட்கரு உயிரி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து நகரும் தன்மையற்ற இனப்பெருக்க உறுப்புகள் அற்று காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு த தேலஸ் ஆஃப் யூனிசெல்லுலார், இதோட தேலஸ் வந்து யூனிசெல்லுலார் குருகாக்கஸ், தேலஸ் ஆஃப் யூனிசெல்லுலார் குருகாக்கஸ் காலனியல் கிளாப்ஸா ஃப்ளமண்டஸ் ட்ரைகோர் நாஸ்டாக். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குருகாக்கஸ் செல் உடல் அமைப்பிலும் கிளாப்ஸா கூட்டமைப்பிலும் நாஸ்டாக் இலை வடிவத்திலையும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கில்டிங் மூமெண்ட் ஆஃப் நோட்டிச்சு சம் ஆஃப் ஸ்பீசிஸ், கில்டிங் மூமெண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்னா சில சிற்றுநக வழுக்கு நகர்வு அப்படின்னு சொல்லுவோம், வகுப்பு நகர்வில் பாசி வந்து நகரும், எடுத்துக்காட்டு ஆசல்லாட்டோரியா. அண்ட் த நெக்ஸ்ட் புரோட்டோபிளாசம் டிஃப்ரெண்டட் இன் டு சென்ட்ரல் ரீஜன் கால்டு சென்ட்ரோபிளாசம் அண்ட் பெரிஃபரல் ரீஜன் பியரிங் குரோமட்டோஃபோர் கால்டு குரோமோபிளாசம். ஸோ இதில் ரெண்டு வகையான ஒரு அமைப்பு இருக்குது இந்த நீலப்பசும் பாசியில், புரோட்டோபிளாஸ்டின் மையப்பகுதி சென்ட்ரோபிளாசம் எனவும் விளிம்பு பகுதி வண்ணம் தாங்கி குரோமட்டோஃபோர் அப்படியும் வந்து சொல்கிறோம், சரிங்களா? அண்ட் த நெக்ஸ்ட்டு த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் இன்க்ளூடு, இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் இன்க்ளூடு, இதில் என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்குது, சி பைகோபைலின் அதேமாதிரி சி பைகோ எரித்ரின் போன்ற மிக்சோசாந்தின் மிக்சோஃபில்லோட இணைந்து காணப்படக்கூடிய பிக்மெண்ட்ஸ். இந்த பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் பாசி வந்து பச்சை கலரில் இருக்குது, சரிங்களா? இன் சம் ஃபார்ம்ஸ் ஆஃப், அடுத்துலேயே பார்த்தீங்கன்னா இதோடைய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் என்னென்னா சைனோஃபியன் ஸ்டார்ச், இதோடைய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் அதாவது சேமிப்பு உணவு சைனோஃபியன் ஸ்டார்ச். இன் சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் லார்ஜ் கலரஸ் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டெர்மினல் அண்ட் இன்டர் கேலரி பொசிஷன் கால்டு ஹைட்ரோசைக்கிட்ஸ் தி ஆர் இன்வால்வ்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அதாவது சில வகையான பாசிகளில் என்ன பண்ணுன்னா நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கும், அந்த அமைப்பு தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஹெட்டிரோசிஸ்ட் மூலமாக வந்து அது என்ன பண்ணுன்னா நைட்ரஜனை வந்து நிலைப்படுத்தும், அதை தான் வந்து இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா த ரீப்ரொடக்சிவ் ஒன்லி த்ரூ த வெஜிடேட்டிவ் மெத்தட் அண்டு ப்ரொடியூஸ்ட் அகனிட்ஸ்,